டேய் பைத்தியம், என்னடா அது? திருவிழா போனு போச்சு அது இதுன்னு. இன்னொரு வாட்டி சுப்பு கிட்ட ஏதாவது வச்சுக்கிட்டீங்க, எறும்ப மிதிக்கிற மாதிரி மெரிச்சிருவேன். உங்களை பத்தி கூட தப்பு தப்பா பேசினாயா? எப்ப பார்த்தாலும் குடிச்சிட்டு எங்க நாலு பேரும் வந்து அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. அவ்வளவு பெரிய ஆளாயிட்டான அவன். இப்பவே ரெண்டுல ஒண்ணு பாக்குறேன். தெருவுல பொம்பளைங்க இருக்காங்கன்னு கூட பாக்காம எங்க வேணாலும் அங்க குடிக்கிறான் ஐயா. நம்ம ஜாதி ஆளுங்கன்னா அவன் மதிக்கிறதே இல்லையா? டேய், நான் இருக்கும்போது உங்க மேல ஈ கூட உட்கார விட மாட்டேன். நீங்க தான் அவளை ஏதாவது செய்யணும் பெரியய்யா. இல்லனா எங்களை ஏதாவது பண்ணிட்டு வாங்க, எங்களை கொன்னுடுவாங்க. உங்க கிட்ட சொல்லிடுவேன் சொன்னா கூட உன்னால முடிஞ்சதை பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு ஐயா. அவ்வளவு திமிர ஆயிடுச்சு அவனுக்கு. வாங்கடா, அவன் கதையை ரெண்டுல ஒன்னு பாத்துருவான். வாங்கடா வாங்க. என்ன மார்க்கண்டையா, சும்மா சும்மா வந்து எங்க பசங்களை நீ போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கியா? அவங்களுக்கு யாரும் இல்லைன்னு நினைச்சியா? நான் இருக்கேன். ஊருக்குள்ள போலீஸ்காரன் வரதுக்கு காரணம், ஏய், ஒரு காரணத்தினால போலீஸ்காரனுக்கு சொல்லாம இருக்கிற. ஆனா இந்த நாலு பேரு மேலையும் எனக்கு சந்தேகமா தாண்டா இருக்கு. இங்க பாருங்கடா, என் தம்பி கிடைக்கிற வரைக்கும் இவனுங்களை எங்க பார்த்தாலும் அங்க அடிச்சுக்கிட்டே இருப்பேன். உன்னால முடிஞ்சத பண்ணிக்க போ. ஏய், என் சுப்பு நாலு பேரு நாலு பேருன்னு சொல்லிக்கிட்டே இருக்கான். என் தம்பிக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோ, ஒவ்வொருத்தன் தோலையும் உரிச்சு. அவ்வளவு இல்ல, இவங்க நீ நினைக்கிற மாதிரி கெட்டவங்க இல்ல. இவங்க பிறந்ததுல இருந்தே எனக்கு தெரியும். உன் தம்பி தான் சிட்டில வளர்ந்தவன். எங்க என்ன கேவலமான வேலை செஞ்சு மாட்டிக்கிட்டானோ அங்க போய் தேடு. இன்னொரு தடவை இவங்க மேல கைய வச்சேன்னு வச்சுக்க, மரியாதை கெட்டுடும். ஜாக்கிரதை. வாங்கடா ஓட்டா.